இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, டென்ஷன் ஹெட்டேக். அதாவது டென்ஷனால் வரக்கூடிய தலைவலி. தலைவலியில் வந்து பல வகைகள் உண்டு. இதில் வந்து இந்த டென்ஷன் ஹெட்டேக்ங்கிறது ஒரு புது வகையான தலைவலி. இந்த டென்ஷன் ஹெட்டேக் அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உடனடியாக சரியான தீர்வை நோக்கி இதுக்குண்டான உளவியல் ஆலோசனை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக இதனுடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா 36% ஆண்களையும் 42% பெண்களையும் இந்த டென்ஷன் ஹெட்டேக் பாதிப்புக்குள்ளாக்குது. இந்த தலைவலி, இந்த தலைவலிங்கிறது வந்து இன்றைக்கி அதிகமான பேருக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து தலைவலினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தலைவலிங்கிறது வந்து தலைப்பகுதியில் தசைகள் வந்து இருக்குமோ அல்லது அந்த தசைகளில் வந்து ஒரு பிடிப்பு மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடியதாக தலைவலின்னு சொல்கிறோம். இந்த தலைவலியில் என்னென்ன வகைகள் இருக்குது, அது பர்டிகுலராக நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து டென்ஷன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லக்கூடிய டென்ஷனால் வரக்கூடிய தலைவலி. இதில் வந்து மூணு வகையை நாங்கள் தலைவலியை பிரிக்கிறோம். வகை வந்து தொடர்ச்சியாக இருக்காது, ஆனால் ஒரு சில கேப்பிட்டு இருக்கும். இது வந்து இன்ஃப்ரீக்வெண்ட் எபிசோடிக் டென்ஷன் ஹெட்டேக்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து ஃப்ரீக்வெண்ட் எபிசோடிக் டென்ஷன் ஹெட்டேக்னால் அடிக்கடி தலைவலி வரும், கொஞ்சம் கேப்பிட்டு. ஸோ இது மூணாவது வகை என்னென்னு சொல்லணும்னா, இது வந்து க்ரானிக் டென்ஷன் ஹெட்டேக்னு சொல்கிறோம். இது வந்து தொடர் தலைவலியாக இருக்கும். இது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு மேலே தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தலைவலியினுடைய சிம்டம் என்னென்ன, இந்த தலைவலியில் எப்படிலாம் இருக்கும், இந்த டென்ஷன் ஹெட்டேக் உங்களுக்கு வந்தது, உங்களுக்கு ஏற்பட்ட தலைவலி டென்ஷன்னால் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற சிம்டம் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நெற்றியினுடைய முன்பகுதியிலையும் கழுத்து பகுதியிலையும் முகத்துலேயும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு அழுத்தம் இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பெல்ட்டு போட்டு கட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், தலையை சுற்றி ஒரு பெல்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தலைப்பகுதியில் சில சில மென்மையாக இருக்கும், அதாவது தலையினுடைய மேல் பகுதியில் மென்மையாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து வலி இருக்கும், தோள்பட்டையிலையும் கழுத்து பகுதியிலையும் வலி இருக்கும். அதுக்கடுத்து வந்து அதாவது வந்து ஒரு மந்தமான வலித்தன்மை தலையில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு லைட் ஏதாவது பார்த்தோம், வெளிச்சம் பார்த்தோம்னா தலைவலி, போனால் வெளிச்சம் வடிக்கும். இதை வந்து ஃபோட்டோஃபோபியான்னு கூட சொல்லுவாங்க. சம்டைம் வந்து ஏதோ ஒரு சில சமயத்தில் சவுண்டு கேட்டால் தலை வின்னுன்னு வலிக்கும். ஃபஸ்ட்டு வந்தது வந்து லைட், அதாவது வெளிச்சத்தினால் வரக்கூடியது. ரொம்ப இருட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏதாவது வெளிச்சத்தை பார்த்தா உடனே கண் கூசி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சவுண்டுக்கும் தலைவலி வரும், ஏதோ சின்ன சவுண்டு கேட்டாலும் ஒரு இரிட்டேஷன் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ், ஃபெட்டிக்னு சொல்லக்கூடிய உடல் களைப்பு ஏற்பட்டுட்டே இருக்கும். அதுக்கடுத்து வந்து எதையுமே கவனிக்க முடியாது. அப்புறம் எந்த விஷயத்துலையும் கவனிக்க முடியாதனால ஒரு எரிச்சல் ஏற்படும். ஏதாவது யாராவது ஒரு சொல்லிட்டாலோ ஏதோ ஒன்று சொல்லிட்டோன்னா சுருன்னு கோபம் ஏற்படுற மாதிரி இருக்கும், ஒரு எரிச்சல் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வலி இருக்கும். அப்புறம் தூங்கவே முடியாது, தூங்கிறதுக்கு சிரமப்படுவோம். இப்படி இருந்ததுனாவே வந்து இது டென்ஷன் ஹெட்டேக்ங்கிற வகையை சார்ந்தது. சரி, இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா, ஒன்று மருத்துவ ரீதியில் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த மருத்துவ ரீதியில் எல்லாமே பார்த்துட்டோம், ஆனால் வலி தீர்ந்தவாடு இல்லை, தீராத தலைவலி இருக்குது, டென்ஷனால் வருதுன்னா அதுக்கு மருந்து இல்லாத மனோதத்துவம் அப்படிங்கிற இந்த எம்எஸ்கே தெரப்பியை நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். அவங்களுக்கு டென்ஷன்லேருந்து வெளியில் வந்துடுவாங்க, அவங்களால வந்து இயல்பான இருக்க முடியும். சரி, இப்போ இந்த டென்ஷன் ஹெட்டேக் வர்றதுக்கு வந்து உளவியல் ரீதியில், அதாவது வாழ்வியல் ரீதியில், தொழில் சார்ந்தோ இந்த டென்ஷன் ஹெட்டேக் வந்து வர்றதுக்கு உளவியல் ரீதியான காரணங்கள், அது வாழ்க்கை அடிப்படையிலாக இருக்கலாம், தொழில் அடிப்படையாக இருக்கலாம், கல்வி அடிப்படையிலாக இருக்கலாம், குடும்ப அடிப்படையிலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் எது எதுலாம் வந்து அந்த டென்ஷன் ஹெட்டேக் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து வாழ்வியல் சார்ந்த அழுத்தம், முரண்பாடு, அதுக்கடுத்து வந்து சாப்பாடை வந்து கரெக்ட் டைத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது, அப்புறம் எப்பவுமே பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கடுத்து வந்து உடலில் வந்து கழிவுகள் உடல் அதிகமாக வெளியேறும், அதுக்கடுத்து தூக்கமின்மை, மனசோர்வு, பதட்டம்,
அதாவது வந்து ஒரு ஒரே ஒரு பகுதியில் கழுத்து பிடித்த மாதிரி இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து நம்முடைய பாடியுடைய போஸ்டர் நிலை சரியில்லாமல் இருக்கிறது. அதுக்கடுத்து வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நரம்பு சார்ந்த எலும்பு சார்ந்த தேய்மானம் அல்லது வந்து நரம்பு எலும்பில் வந்து அடிபட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து உளவியல் ரீதியில் வரக்கூடிய காரணங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மருத்துவ ரீதியில் பார்த்து எதுவுமே குணமாகலை, மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் சரியாகலைன்னா அடுத்த ஆப்ஷன் தான் இந்த மைண்ட்செட் நாலேஜ். அதனால் இந்த தீராத தலைவலி அப்படிங்கிறத வந்து மனசில் வந்து போட்டுட்டு குழப்பிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக இந்த நாலேஜ் தெரப்பி மூலமாக, மருந்தில்லா மனோதத்துவ சிகிச்சை மூலமாக உங்களை வெற்றியாளராக மகிழ்ச்சியானவர்களாக மாற்ற முடியும். Come on.